லைஃப்ல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. நமக்கு நம்ம பிரச்சனை தான் பெருசு. அடுத்தவங்க இடத்துல இருந்து யாரும் யோசிக்கிறது இல்லை, அடுத்தவங்க வாழ்க்கையில பயணிக்க விரும்புறது இல்லை. ஆனா இன்னைக்கு நான் ஒருத்தரோட வாழ்க்கையில பயணிச்சேன். அவர் பேரு சேது. 6 மாசமா ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்காரு. என்னடா கத்தியோட சுத்தினவன் இப்ப பத்தியோட நிக்கிறான்னு பாக்குறியா? நான் திரும்பவும் கத்திய பிடிக்க தைரியம் கொடுன்னு கேட்கல. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கத்திய தூக்கணும் அவங்க கிட்ட இருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்த தைரியத்தை கொடுன்னு கேக்குறேன். சேது ஜெயில இருந்து வந்துட்டாப்ல. என்னண்ணா உடம்பெல்லாம் இப்படி அழைச்சி போச்சு? நல்லா இருக்கீங்களாண்ணா? நான் நல்லா இருக்கேன். வந்துருக்கலாம். நீ எப்படி இருக்க? வேணி என்ன பண்றா? அண்ணா மதினி பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்குங்க. யார்ட்டும் சொல்லாம கொள்ளாம போயிருச்சுங்க. நான் போய் பார்க்க போனப்ப கூட யாரையும் வரவேணும்னு சொல்லிருச்சுங்க. ரொம்ப ரோசக்காரிங்க. இங்க வேணிங்கிறவங்க
காய்கறி தொழிலெலாம் பண்ண மாட்டேன் வேணி. இனிமே உன்னையும் நம்ம பிள்ளையும் பார்த்துக்கிறது தான் வேணி எனக்கு வேலை. நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் வேணி, என்ன நம்பு வேணி. என்ன நம்பு வேணி. சார், இவங்களுக்கு நீங்க யாரு? வீட்டுக்காரருங்க சார். இவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பிளட் 2 யூனிட் தேவைப்படுது. வெளியே டோனர்ஸ் லிஸ்ட் இருக்கு, அதை பார்த்து சீக்கிரமா ரெடி பண்ணுங்க சார். எனக்கு தெரியும் மச்சான், எத்தனை மிஸ்டு கால் ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் சொல்ல மாட்டேனே. ஐயோ சாமடிப்பாளே. இதான் மச்சான், காஃபி சாப்பிட்றியா? வேணாமா? வேணாம்னா போ. எதுக்கும் பேசுறது மட்டும் ஒரு கெசல் பார்த்துருவோம். ஹலோ சரி பிபி, சரி பிபி, உன்னை பற்றி ஃபுல் ட்ரீம்ல இருந்தனா? சரி பிபி, சரி பிபி, உன்னை பற்றி ஃபுல் ட்ரீம்ல இருந்தனா? நல்லா தூங்கிட்டேன். நம்பிட்டேன். என் கூட பேசுறதுக்கும் என் கூட இருக்கிறதுக்கும் உனக்கு டைமே இல்லை. இதோ கிளம்பிட்டேன், ஹாஃப் அன் அவர்ல அங்கே இருப்பேன். நீங்கள் ஃபுல் டே உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? பார்ப்போம் பார்ப்போம். லவ் யூ பேபி, லவ் யூ பேபி, லவ் யூ பேபி. வந்துடுறேன் பேபி. யாரடா என் இசை பயணத்தில் இடையூறு செய்வது? யாருங்க வேணும் சார்? இங்கே அஜய் சார்னு. இன்னும் கூப்பிட்றேன். அச்சா, உன்னை தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காப்ல. யாரா? ஆள் நல்லா பட்டக்கெட்லாம் போட்டு மொரட்டி பீஸாக இருக்காப்ல, போய் என்னன்னு பாரு. சார் சொல்லுங்கள் சார், நான் தான் அஜய். தம்பி, மலர் ஆஸ்பத்திரிலேருந்து வரேன். கர்ப்பிணி பொண்ணுக்கு பிளட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்தேன், எடுக்கலை. அதான் நேர்லேயே பார்க்கலான்னு வந்தேன் சார். நான் நேற்றே சொல்லிட்டேன் சார், என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வரால் ரெடி பண்ணலையா? தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களை நம்பி 2 வருஷம் இருக்குது. தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, என்னால தான் இவ்வளவு, வேற ஆள் கிடைக்கல தம்பி, மன்னிச்சிருங்க தம்பி. அண்ணா காதல் கிட்ட பேசிட்டு எவ்வளவோ தேவையில்லாத விஷயம்லாம் பண்றோம், ஒரு நல்ல விஷயத்தை இது கூட பண்றது தப்பு. விடுங்க பாத்துக்கலாம்.
எல்லாம் தெரிஞ்சவங்க தான், பயப்படாதீங்க. சேதே, அண்ணன் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசுன்னு சொன்னதே, கொஞ்சம் அப்படிக்கே வரியா? அண்ணா பார்க்குற, வா பேசிட்டு போயிருவியா. அண்ணா சேது ஜெயிலிருந்து வந்துட்டாப்ல. அவன் நம்ம கூட சேர்றானா? இந்த கத்தி அவன் கையில் கொடுத்துரு. இல்லை நான் திருந்திட்டேன்னு சொன்னானா, இந்த கத்தியை அவன் நெஞ்சில் இறக்கி. தம்பி, என்ன நடந்தாலும் ஆட்டோ விட்டு இறங்காதீங்க. சங்கரா பார்த்துக்கோ. சேது நம்ம சொல்றத கேட்க மாட்டேறாருனா? பாய், என்னை விட்டு, நான் எதுக்கும் வரல. சேது சேது, கத்தி ஒரு தரம் தூக்கிட்டா நீயே விட்டாலும் அது உன்ன விடாது. தெரியாது, நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் மனசாட்சிக்கு பயந்துட்டா ஆயத்தை கீழே வச்சு தான் ஆகணும். சேது, என்ன தத்துவம் பேசுகிறியா? அப்போ நானும் பேசுகிறேன். பாய், என்னை விட்டு. உனக்காக பல கொலை செஞ்ச என்னால் எனக்காக ஒரு கொலை செய்ய முடியாதா? தீர்ப்பெழுதனை பேனாவை உடச்சி போடணும்னு சொல்லுவாங்க. உன்னை வச்சு நிறைய பேர்த்துக்கு தீர்ப்பு எழுதிட்டு கண்ணுங்களா, அந்த பேனாவை கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கு. ஆட்டோ எடுத்துட்டு போடா. ஏய், ஆட்டோ வரையா? அவன் போடுறா. சக்கரை, என்னதான் பாம்புக்கு தீனி போட்டு வளர்த்தாலும் ஒரு நாள் அது நம்மளை கொத்தும். அது மாதிரி தான் நம்ம விசுவாசமும், தள்ளி நின்னும் அது நம்மளை விடாது. தா, நான் பார்த்துக்கிறேன், நீ இப்போ சாவு. இப்போ நம்ம மட்டும் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த ஒத்த உசரை தான் காப்பாற்ற முடியும். துணிஞ்சி வரையும் கூட்டிகிட்டு போனேன், கெட்ட உசரையும் காப்பாற்றிட்டேன். நான் ஆட்டோ எடுத்துங்க. தம்பி, எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த லெட்டரை என் மனைவிட்டே கொடுத்துருங்க. என் தேவதேவன், ராட்சசனான என்னையும் ரசனைகளோடு ஏற்றுக்கொண்ட தாய் அவள்,
கத்திகளோடு சவகாசம் வைத்திருந்த என்னையும் சில நேரம் வெக்கப்பட வைத்தவள். அழல் சத்தங்களே கேட்ட எனக்குள் முத்த சத்தத்தை உணர வைத்தவள். என் ஜீவனை சுமக்கும் அவளுக்கு பணிவிடை செய்ய என்னால் முடியவில்லை. இனி உன்னை விட்டு விலக மாட்டேன் கண்ணே, என்னை மன்னிப்பாயா?